வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்னைக்கு நாம ஸ்கூல் பவுச், ஸ்டூடெண்ட் பவுச் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 10 அங்குலத்துக்கு 4 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பர்ல பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு பேப்பர் பேட்டர்ன் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதே அளவை யூஸ் பண்ணி ரெண்டு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பான்ச் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாத்தில் பவுச் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்லேயும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஜிப்பு ஒன்று ஃபுல் அளவில் ஜிப்பு ஒன்று எடுத்துக்கலாம். பேப்பர் பேட்டர்ன் படியே ஃபுல் ஜிப்பு ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம். ரன்னர் ஒன்று கோர்த்து வச்சுக்கலாம் நம்ம பிளவுஸ்க்கெலாம் பைப்பிங் தப்போம் இல்லையா, அதே மாதிரி பைப்பிங் அளவில் ஒரு கிளாத்தோட லைனிங் கிளாத்தில் எந்த கிளாத்தில் லைனிங்காக போடுறோமோ அதே கிளாத்தில் இதே பேட்டர்ன் அளவுக்கு ஒரு கிளாத்தோட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் கிளாத் எடுத்துக்கலாம். அதில் ஜிப்போட ராங் சைடை திருப்பி வைக்க திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கீழே ஒரு ஸ்பான்ச் வச்சு மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கிளாத் தப்பா அடியிலேயே திருப்பிட்டு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ அலக்கலக்கா இருக்கு இல்லையா, இந்த அடிபாகத்தெல்லாம் சேர்த்து வச்சு இங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். இப்போ எக்ஸஸ் இருக்கு எல்லாம் கட் பண்ணி போஸ்டுக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பாகத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஜிப்பை இங்கே வச்சு இங்கே இருந்தீங்க வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் எப்படி தைச்சோமோ அதே மாதிரிதான் கீழே ஸ்பான்ச் வச்சுக்கலாம், மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே போலதான் லைனிங் கிளாத்தை நம்மளோட வலது பக்கம் திருப்பிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். இங்கே ப்ரெஸ் கொடுக்காம தைச்சோம்னா இந்த இடத்துல தூக்கில் இருந்தால் ரன்னர் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். போஸை திறக்கிறதுக்கோ மூடுறதுக்கோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத் அப்படியே அடியில் திருப்பிடலாம்.
திருப்பி இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம், அதே போல தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ அலக்கலக்கா இருக்கிற எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். போர்ஷன் லேசா ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஜிப் உள்ள போர்ஷனை விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே கிளாத் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நாலா பக்கமும் கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த மார்க் அவுட் பண்ண பிளேஸை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஒன்ஸ் பிடிச்சிட்டோன்னா அந்த பொசிஷனை மாற்றக்கூடாது. மார்க் அவுட் பண்ண பிளேஸை கரெக்டாக பிடிச்சிட்டு அடிப்பாகத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச் விட்டு எடுத்து பைப்பிங் வச்சு தச்சிடலாம். திரும்பவும் இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த கிளாத்தை வச்சு மூட்டிடலாம். சிலம்பல்லாம் நேரடியாக மூட்டிடலாம். சிலம்பல் உள்ள கிளாத்தானா ஒரு தடக்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூட்டணும். ஓகே, இப்போ இந்த சென்டர் பாட்டில், ஸ்கூல் பவுச்சோட சென்டர் பாட்டில் இந்த ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்போட இந்த பகுதியை, ஜிப்பு கோர்க்கிற பகுதியை நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தையல் தெரிகிற இடத்துல போய் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல இந்த பக்கம் நம்மளோட ஜிப் கோர்க்கிற இடத்த பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லு நம்ம இங்கே தையல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தையல் போட்ட இடத்துல போய் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கூடுதலாக ஒரு தையல் போட்டால் போஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே தையல் போகுதுலையா, இப்போ தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் இருந்து முக்கால் அங்கலம் ஒரு மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் முக்கால் அங்கலம் மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு அதை ரெண்டே ஒரு பாக்ஸாக வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நாலா பக்கமும் தையல் இருந்து முக்காலங்களும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருந்து முக்காலங்களும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலா பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மார்க் அவுட் பண்ண போர்ஷன் எல்லாம் நம்ம கட் பண்ணி கீழே போட்டுடலாம்.
இப்போ ஜிப் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வெளியே போய் இந்த கட் பண்ணியிருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வச்சு இங்கே இருந்தீங்க வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே தான் நாலு கார்னர்லையும் இதே மாதிரியே பிடிச்சு இந்த ரெட்டு பாகத்தையும் சேர்த்து மூட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்கூல் பவுச் ரெடி. இப்போ ரைட் சைடில் திருப்பி அந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஷேப் கொடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஸ்கூல் பவுச் ரெடி. இது வந்து பத்தங்குளத்துக்கு நாலங்குளத்துக்கு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த அளவு பவுச் கிடைக்குது. இதை விட பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பதினோரங்களும் எடுத்துக்கலாம். இன்னொரு 11 inches எடுத்தீங்கன்னா பவுச் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோதான், மறக்காமல் இந்த இடத்துல ஒரு கீச்சைன் போசரில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட சூப்பரான ஸ்கூல் பவுச் ரெடி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.